हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अरुण कले गार्डन। इनके नम्बर वीडियो ये पता पाकपो वयल वो वयल वो उदचर सब वयल वो नल कड़ पोटर पर पचे पयर इधर वयल पारें उल्द पिंजी पिछड़ पू वो पिंजी पिछड़क इत वो सरपयर चड़ी सरपयर पचे पयर चड़ी பாருங்க இந்த பிளாக் கலர்ல இருக்குறதெல்லாம் நம்ம பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு உளுந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து இது விதைச்சப்போ எல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ பார்க்கத்தவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் சென்ட் பண்றேன் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷன் வரும் அப்பதான் நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா உலந்து வந்து காய் வச்சிருக்கு அப்படினு பாருங்க பாருங்க இது வந்து பச்சை பயறு செடி பச்சை பயறு வந்து அந்த அளவுக்கு காய் வைக்கல உலந்து கருப்பு உலந்து மட்டும் தான் நல்ல அழகா வந்து நிறைய காய் வச்சிருக்குது பச்சை பயறு போட்டு விதைச்சிருந்த ஏரியா ஃபுல்லாவே காஞ்சி போய் தான் இருக்குது ஒரு சிலதுல வந்து காய்ச்சிருந்து அதுலயும் வந்து புழு அரிச்சிடுச்சு கருப்பு உலந்து மட்டும் பரவாயில்லாம நல்ல ஒரு அளவுக்கு நல்ல ஈல்ட் தர மாதிரி பூ பிஞ்சியோட இருக்குது பார்க்கலாம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அந்த மாதிரிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து இப்ப வந்து உலந்து செடி காமிச்சிருக்கே இந்த பிளாக் கலர்ல இருக்குறது வந்து பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இத நாம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கறதை காமிக்கிறேன் அடுத்து நான் வந்து இந்த உலந்து இந்த தோல்ல இருந்து எடுத்து எப்படி processing-ஆ நம்ம வந்து வீட்டு தேவைக்கு எடுக்கறோம் அப்படிங்கறத வந்து processing-ஆ நான் வீடியோ போடலாம்னு இருக்கேன் சோ நீங்க வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல வந்து நாங்க எவ்வளவு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அத வந்து காய வைக்கிறது வரைக்கும் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ல அவ்ளோ மைல்டா அழக ப்ளசண்டா சூப்பரா இருக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அங்கங்க உட்கார்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சுத்தி இருக்கும் அப்புறம் நடந்து நடந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய வந்து காயா தான் இருக்குது பிஞ்சி இருக்குது பட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து விளைஞ்சி கிடைக்கும் அப்படிங்கறது சந்தேகம் இப்போ விளைஞ்சிருக்கதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல இதா கிடைச்சிரும் ஏன்னா மழை இல்லாதனால நமக்கு வந்து இங்க தண்ணி கிடைக்காது தண்ணி இல்லாதனால அப்படியே காஞ்சி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து காஞ்சிருக்கதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இருக்கதெல்லாம் வந்து கிடைச்சா கிடைக்கும் இல்லனா இல்ல அந்த மாதிரி தான் பாருங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் கரெக்ட்டா பறிச்சு எடுக்கணும் நம்ம லைட்டா பிஞ்சிடுச்சுனா அந்த உள்ள இருக்க உலந்து எல்லாமே கீழ செதறிரும் பாருங்க க்ரீன் கலர்ல இருக்குறது பறிக்க கூடாது நல்ல பிளாக்கா இருக்குறது மட்டும் தான் பறிக்கணும் கருப்பு உலந்துல வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது பாருங்க ஒன்னு வந்து வெடிச்சிருக்குது அதுல வந்து உலந்து தெரிஞ்சிச்சு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடையது கருப்பு உலந்து நம்ம கஞ்சியா வச்சு குடிக்கலாம் அப்புறம் உலந்த சாதம் செஞ்சு சாப்பிடலாம் அப்புறம் உலந்த வடை செய்யலாம் அப்புறம் வந்து இட்லிக்கு வந்து ஆட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய யூஸ்க்கு யூஸ் ஆகும் நாங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது இந்த இயர் வரைக்கும் எங்களுக்கு வந்து உலந்து வந்து கடையில போய் வாங்க வேண்டியதே இல்லாம இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நம்மளே விதைச்சு அதுல இருந்து எடுக்கும்போது எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் கலக்காம நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தோட வரும் ஃபைனலா வந்து இந்த செடியெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இடத்தெல்லாம் அழிச்சிருவாங்க பாருங்க இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அழிச்சிருவாங்க அழிக்கும்போது இதெல்லாமே போயிடும் அப்போ வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து செடியெல்லாம் பிடுங்கிட்டு வந்துடுவோம் வந்து அதில் இருக்க குட்டி குட்டி பிஞ்சு எல்லாம் எடுத்து வேக வச்சு சாப்பிடுவோம் அது செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது
எதாக இருந்தாலும் சரிதான், நம்ம ஒரு செடி நட்டு அதில் ஒரு பூ பறிக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நம்ம வச்சது அதில் பூத்திருக்கு காய்ச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் நாங்கள் எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது வந்து நாங்கள் 2 டேஸாக ஹார்வெஸ்ட் பண்ணது. இது வந்து பனை ஓலையில் உள்ள பெட்டி. அப்புறம் வந்து இது வந்து நான் கோயில் திருவிழாவில் வாங்கின கூட. பாருங்கள் பாருங்கள் நம்ம மாடியில் வந்து தார்பால் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து வெயில் பட்டதுமே இது வந்து பொட்டி தெரிக்கும் அந்த உள்ளே இருக்க உளுந்து எல்லாமே. இங்கே பாருங்கள் ஒரு சிலதெல்லாம் வெடிச்சிருக்குது. அங்கே வயலில் இருக்க வெயில்லேயே ஒரு சிலதெல்லாம் லைட்டாக வெடிக்கிற ஸ்டேஜ். நம்ம பறிக்கும்போது கரெக்டாக பிடிச்சி பறிக்கணும். நிறைய உளுந்து அங்கே பாருங்கள் செதறி இருக்குது. நம்ம இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு சுற்றி வந்து ஏதாச்சும் கல்லெல்லாம் வச்சு ஒசத்தி விட்டு தார்பால் வந்து ஒசத்தி விட்டுட்டோன்னா நம்ம தெறிக்கிறத வந்து வெளியே செதறது முடிஞ்ச அளவு உள்ளே செதற மாதிரி இருக்கும். நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து எப்படி உளுந்து எடுத்தேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி விரித்து விட்டுட்டால் போதும், வெயிலில் அதுவே காஞ்சி வெடித்து செதறிடும். வெடிக்காததுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கட்டை ஏதாவது வச்சு லைட்டாக அடித்தா போதும் அதெல்லாம் வெடித்து செதறிடும். பாருங்கள் உள்ளே எப்படி மணி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆல்ரெடி காமிச்சேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக. இது வந்து அடித்து மேலே தோடு தனியாக எடுத்துகிட்டு கீழே உளுந்துருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.